பங்களாதேஷ்க்கு எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டேவிட் மில்லர் உலக சாதனை படைக்க தென்னாப்பிரிக்க அணி 83 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தலாக வெற்றி பெற்றிருக்கு. தென்னாப்பிரிக்கா போயிருக்கிற பங்களாதேஷ் டீம் ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடிட்டு வருது. முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா வின் பண்ணிச்சு. ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி பாலிங் பண்ணில் நேற்று நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் கேப்டன் ஷகிப் அல் ஹசன் முதல்ல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணது மட்டும்தான் பங்களாதேஷ் அணி. மற்ற எல்லா வேலைகளையும் தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மென்களே பார்த்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து களமிறங்கின தென்னாப்பிரிக்கா அணியில் ஹசீம் அம்லா 51 பாலில் 85 ரன்கள் எடுத்தார். அதன் பின்னால் ஹசீம் அம்லா கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்த டேவிட் மில்லர் பங்களாதேஷ் பந்தை பிரித்து மேஞ்சார். தன்னோட அதிரடியை காட்டின டேவிட் மில்லர் வெறும் 35 பாலிலே சதம் அடித்து அசத்தினார். 19th ஓவரில் சைபுதீன் வீசின அந்த ஒரு ஓவரில் மட்டுமே 5 சிக்ஸர்கள் அடித்து அசத்தினார் மில்லர். 6th பாலில் சிங்கிள் அடித்து யுவராஜோட சாதனையை ஈக்குவல் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்களோட அதிரடி ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்கள் முடிவில் 224 ரன்கள் சேர்த்துச்சு. இவ்வளோ பெரிய கஷ்டமான டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கு சௌமியா சர்க்கார் மட்டும் 44  ரன்கள் அடித்து ஆறுதல் கொடுத்தாரு. 18.3 ஓவர்கள்லேயே 141 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ் டீம். இதன் மூலமாக தென்னாப்பிரிக்கா அணி 83 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணிருச்சு. இதன் மூலமாக ரெண்டு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை தென்னாப்பிரிக்கா அணி 2-0 கணக்கில் முழுமையாக கைப்பற்றி சாதிச்சிருக்கு. முன்னதாக பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2-0 கணக்கிலையும் ஒரு நாள் தொடரில் 3-0 கணக்கிலையும் தென்னாப்பிரிக்கா அணி எல்லாத்தையுமே கைப்பற்றுச்சு. இதை தொடர்ந்து ஒரு போட்டியில் கூட வெல்ல முடியாத நிலையிலேயே பங்களாதேஷ் டீம் வெறும் கையோடைய நாடு திரும்புது. இந்த போட்டியில் டேவிட் மில்லர் அதிவேக சதம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சாதனைகளையும் பண்ணியிருக்காரு. இந்த போட்டியில் 35 பாலில் சதம் போட்ட டேவிட் மில்லர் டி ட்வெண்ட்டி அரங்கில் அதிவேக சதம் இலாசி உலக சாதனை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் தென்னாப்பிரிக்க வீரரான ரிச்சர்ட் லிவி இந்த சாதனையை 45 பால்களில் பண்ணியிருந்தார். ஆனால் டேவிட் மில்லர் அவரை விட 10 பால்கள் கம்மியாகவே அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி அரங்கில் ஒரே ஓவரில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் டேவிட் மில்லர் 2nd இடத்தை லீவிஸ் கூட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த பட்டியலில் யுவராஜ் சிங் 6 சிக்ஸர் அடித்து முதலிடத்தில் இருக்காரு. அதுபோக இந்த போட்டியில் முதல் 23 பாலில் 50 ரன்கள் எடுத்த மில்லர் அடுத்த 50 ரன்களுக்கு வெறும் 12 பால் மட்டுமே எடுத்திருக்காரு. இதெல்லாம் போக டி ட்வெண்ட்டி அரங்கில் 2 40 பந்துகளுக்குள்ள சதம் இலாசின ஒரே வீரர்கள் பெருமையும் டேவிட் மில்லர் பெற்றிருக்காரு. நேற்றைய நாள் முழுவதும் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒரு நாள் மேட்சில் இந்திய ரசிகர்கள் எல்லாரும் மூழ்கி இருந்த சமயத்தில் டேவிட் மில்லர் இப்படி பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.